அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 3 உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அத்தியாயம் 6 தலைப்பு அறுப்பு வேலை. பக்கம் 276 முதல் 281 வரை. 11 மணி வேலை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். மத்தேயு 20 அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள். 11 மணி வேலை. இந்த ஓமை இந்த வேலைக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும்படி கொடுக்கப்பட்டது போல் தோன்றுகிறது. வேலையாட்கள் வைராக்கியம் நிறைந்த தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்து கொண்ட தேவ பிள்ளைகள் சுவிசேஷ யுகம் முழுவதும் ஓமையின் நாளில் தங்களுடைய நேரத்தையும் சக்தியையும் சுயத்திற்காகவும் உலகத்திற்காகவும் செலவிடாமல் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதில் செலவிடுகிறார்கள். ஆகவே உண்மையுள்ளவர்கள்தான் வேலையாட்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இவர்கள் எல்லாருக்கும் ஒரே வெகுமதிதான். பணம் என்று உவமையில் கூறப்பட்டிருப்பது ராஜ்யத்தின் கனமாகும். இந்த அழைப்பின் பொதுவான தன்மை வேலையாட்கள் தேவைப்படுவது 4 அழைப்பின் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அதிகாலை வேலை 9 மணி, மத்தியானம் மற்றும் சாயங்காலம் 3 மணி. ஆனாலும் சம்பளம் எவ்வளவு என்பது ஆரம்பத்தில் தான் சொல்லப்பட்டது. வீட்டு எஜமான் அவர்களுக்கு ஒரு பணம் கொடுப்பேன் என்று அப்பொழுது சொல்லியிருந்தார். ஆகவே ராஜ்யத்தின் வாக்குத்தத்தம் ஆதிசபையினால் தெளிவாக விளங்கிக் கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இது தெளிவாக சொல்லப்படவில்லை, விளங்கிக் கொள்ளப்படவில்லை. கிறிஸ்துவின் சபையில் உள்ள ஜீவனுள்ள அங்கத்தினர்கள் அவருடைய திராட்சை தோட்டத்தில் சுவிசேஷ யுகத்தின் போது எந்த வேலையில் வேலை செய்பவராக இருந்தாலும் எல்லாரும் வேலையாட்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். இந்த ஓமை விசேஷமாக காட்டுகிறது என்னவெனில், ஒரு நாளின் ஆண்டவரின் வேலை முடியும் தருவாயில் இருக்கும்போது பிரவேசிக்கும் ஒரு வகுப்பினரை பற்றி 11 மணி வேளையில் கடைசி மணி நேரம் பிரவேசித்தவர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வாஞ்சியுள்ளவர்கள் போல் காட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவர்கள் வெகு தாமதமாகி விட்டார்கள். பொதுவான அழைப்பு முடிந்துவிட்டது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை. அழைப்பு விடுக்கப்பட்ட போது அதை ஏற்று வேலை செய்ய அதிக தாமதமாகிவிட்டது. ஆண்டவர் அவருக்கு ஊழியம் செய்ய அதில் பாடுபட உள்ள தருணம் என்கிற கதவு இன்னமும் அடைக்கப்படவில்லை என்று சுட்டி காட்டுகிறார். அது மூடப்படுகிற வேலை ஒருவரும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்பதனால் சுட்டி காட்டப்படும். ஆனால் வெகுமதியை பற்றி அவர் ஒன்றும் கூறவில்லை. ஆனாலும் பொதுவான அழைப்பின் கீழ் மற்றவர்களை வேலைக்கு அமர்த்துவதை குறித்து நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்ளுவீர்கள் என்கிறார். கிரேக்க பூர்வ பிரதிகளாகிய சினையாட்டிக் வாட்டிக்கன் ஆகியவைகளில் மத்தேயு 20 அதிகாரம் 7 வசனத்தில் உள்ள நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்ற பகுதி நீக்கப்பட்டுள்ளது. முதலாவது ஒத்துக்கொள்ளப்பட்ட சம்பளத்தின் ஒரு பகுதி. ஆகவே சுவிசேஷ யுகத்தின் போது சபையில் உள்ள அவருடைய வேலைக்காரர்கள் மூலம் தொடர்ந்து எல்லா விசுவாசிகளும் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். அதற்கான முழு வெகுமதியானது ராஜ்யத்தின் மகிமை திவ்ய சுபாவம் என்று தெளிவாக கூறப்பட்டது. ஆரம்ப காலத்தில் நன்கு விளங்கிக் கொள்ளப்பட்டது. ஆனாலும் யுகம் முழுவதும் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டாலும் சத்தியத்தை விட்டு மாபெரும் விழுந்து போகுதல் ஏற்பட்டதால் தெளிவாக விளங்கிக் கொள்ளப்படவில்லை. ஆனால் இப்பொழுது சுவிசேஷ நாளின் ஊழியத்தின் இறுதிக்கு, அதாவது 11 மணி வேலைக்கு வந்து இருக்கிறோம். இந்த நாளுக்கென வேலையாட்களை கூப்பிடும் நேரம் கடந்து சென்று விட்டது. இருந்தாலும் சிலர் ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்கிறார்கள். அழைப்பு முடிந்துவிட்டது, வேலை இல்லை. வேலை கிடைத்தாலும் கூலி இல்லை. அழைப்பு வந்துவிட்டது, நாளின் வேலை கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. நம்மையன்றி போதுமான வேலையாட்கள் உண்டு. ஆனால் நம்மிடம் ஆண்டவரும் கூறுகிறார், என் திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நாம் ஒன்றும் வாக்கு தர முடியாது. பொதுவான அழைப்பு முடிந்துவிட்டது, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஆனால் உள்ளே பிரவேசியுங்கள், உங்களுடைய அன்பையும் வைராக்கியத்தையும் காட்டுங்கள். வெகுமதி கொடுப்பதோடு கொடுப்பதை எனது தயாளத்திற்கு விட்டுவிடுங்கள். ஆனால் நாம் இதை மட்டும்தான் கூற முடியும்.
நமக்கு உள்ள ஒரே நம்பிக்கை என்னவெனில், எந்த மனிதனானாலும் சரி ஆண்டவருக்கென எப்பொழுது வேலை செய்தாலும் அவன் கேட்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான அபரிமிதமாக பெற்றுக்கொள்ளுவான் என்பதில் சந்தேகமில்லை. அப்படியானால் சில இடங்கள் சிலர் உண்மையுடன் வேலை செய்யாததால் காலியாக இருக்கும். இவர்களுக்கென வைக்கப்பட்டிருந்த பரிசுத்த பொருளான கிரீடங்கள் மற்றவர்களுக்கு வழங்குவதற்காக எடுத்து வைக்கப்படும். ஏனெனில் இப்படியானவர்கள் தங்களுடைய உண்மையின் நிமித்தம் தங்களையே பலியாக செலுத்தியதின் நிமித்தம் ஊழியத்திற்கு தகுதி உள்ளவர்கள், பந்தய பொருளுக்கு தகுதி உள்ளவர்கள் என்று நிரூபித்து காட்டுகிறார்கள். அப்படியென்றால் யாராவது சமீபத்தில்தான் ஆண்டவரை அறியவும் நேசிக்கவும் தொடங்கியிருப்பார் எனில் அவருக்கும் அவருடைய சத்தியத்திற்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் உடையவர்களாக இருப்பின் 1881 பொது அழைப்பு முடிந்துவிட்டது என்பதற்காக அதைரியப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு முன்பாக தியாகத்திற்கும் ஊழியத்திற்கும் தருணம் என்கிற கதவு திறந்து இருக்கும் என்றால் உள்ளே பிரவேசியுங்கள். ஆனால் துரிதமாக பிரவேசியுங்கள். ஏனெனில் இருள் என்கிற இரவு, சத்தியத்தை எதிர்ப்பது என்பவை சீக்கிரத்தில் நம்மேல் வருகின்றபடியினால் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தடை உண்டு பண்ணும் விடியற்காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஏசாயா 21:12, யோவான் 9:4. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கதவு மூடப்பட்டு விட்டது என்றும், எல்லா புத்தியுள்ள கன்னிகைகளும் உள்ளே பிரவேசித்து இருக்கிறார்கள் என்றும், எல்லோரும் நிரூபிக்கப்பட்டு விட்டார்கள் என்றும், எல்லா காலி இடங்களும் திருப்தியாக நிரப்பப்பட்டு விட்டன என்றும் அறிந்து கொள்ளலாம். தேவனுடைய அனைத்து விசேஷித்த ஊழியக்காரர்களும் அந்த வேளையில் நெற்றியில் முத்திரையிடப்பட்டு விட்டார்கள். தேவனுடைய திட்டத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 4 காற்றுகளும் விடப்படும். வெளிப்படுத்தல் 7:1-3. அது உபத்திரவ காலமாகிய ஒரு பெரும் சுழல் காற்றை உண்டு பண்ணும். அப்பொழுது மீதமுள்ள எலியா வகுப்பினர் மறுரூபமாக்கப்பட்டு ராஜ்யத்தின் மகிமைக்கு உயர்த்தப்படுவார்கள். ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதே முதன்மையானது, முக்கியமானது என்று உடன்படிக்கை செய்த பின்னர் உலகம் கொடுக்கின்ற நிலையற்ற சந்தோஷத்திற்காக, பரிசு பொருட்களுக்காக தங்களுடைய நேரத்தை, தங்கள் எண்ணங்களை செலவிடும்படியாக முயற்சிக்கிறவர்களுக்கு இது எவ்வளவு ஒரு பெரிய பாடமாக உள்ளது. ஆண்டவர் கூறுகிறதாவது, நீ மரண பரியந்த உண்மையாயிரு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, உலகத்தின் ஆவி தனக்குள் இல்லாதபடிக்கு அதை மேற்கொள்ளுகிறவன் எவனோ, அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. வெளிப்படுத்தல் 2:10, 3:5-11. புறப்பட்டு போக கடவோம். எபிரேயர் 13:13. பயபக்தியுடன் துரிதமாக செல்லும் மனிதர்களைப் போல அமைதியை தரித்து கொண்ட உபயோகமற்ற நடைப்பிரயாணியாக உலகத்தின் விசாலமான வாயிலுக்கு அப்பால் செல்லுகிறோம். உலகத்திற்கு எங்கள் முதுகை காட்டி இடுக்கமான பாதை வழியாக செல்லுகிறோம். அது ஜீவனுக்கும் சந்தோஷத்திற்கும் தேவனுக்கும் நேராக வழி நடத்துகிறது. எங்களால் தரித்து நிற்க இயலாது, இருக்கவும் மாட்டோம். வழிநெடுகிலும் உள்ள பொறிகளை நினைத்து அஞ்சுகிறோம். பாரமானவற்றையும் பாவத்தையும் அப்பால் விட்டெறிகிறோம். வெற்றி சிறக்க வேண்டும் என்று உறுதி கொள்ளுகிறோம். ஆபத்தை பற்றி அறிந்திருக்கிறோம். ஆனாலும் எங்கள் கண்கள் பந்தய பொருளின் சிறப்பின் மேல் இருக்கிறது. இப்பொழுது சோம்பேறித்தனம், வீணான தூக்கம் கிடையாது. கிறிஸ்தவ உழைப்பிலிருந்து எங்கள் அங்கங்களை காத்து கொள்ள தவிர்க்க முடியாத யுத்தத்திலிருந்து பின்வாங்கி போவதில்லை. விட்டு கொடுக்கும் அல்லது ஓடிவிடும் எண்ணமே கிடையாது. தற்போதுள்ள நன்மைகளை குறித்தோ சௌகரியத்தின் மேல் நோக்கமும் கிடையாது. எந்த மனிதனையோ சுயத்தையோ திருப்திப்படுத்த முயற்சிக்கவில்லை. நன்மதிப்பு போய்விட்டதே என்று துக்கமில்லை. எங்களுடைய பெயர்கள் கேவலப்படுத்தப்படுவதை குறித்து பயமும் இல்லை.
உலகத்தாரின் பயங்கரமான இகழ்ச்சியை குறித்து அச்சமும் இல்லை. திரும்ப வேண்டும் என்கிற எண்ணத்தின் மேல் விருப்பமும் கிடையாது. வெறுப்பு காட்டியவர்கள் மேல் வெறுப்புணர்ச்சியும் இல்லை, பகையும் இல்லை. ஆனால் அன்பு மாத்திரம் அனலூட்டப்படுகிறது. பின்விட்டு வந்த சிரிப்பின் மேல் ஏக்கமும் இல்லை. காற்றில் வீசி எறியப்பட்ட சௌகரியங்கள் மேலும் இல்லை. சோதோமின் திறந்த வெளியை திரும்பி பார்ப்பது இல்லை. பாபேலின் குரலுக்கு இன்னும் செவிசாய்ப்பதும் இல்லை. எகிப்தின் பாட்டிற்கோ அல்லது சிரிப்பிற்கோ கண்ணீர் விடுவதும் இல்லை. பாய்ந்தோடும் நைல் நதியின் மேல் தாகமும் இல்லை. களைப்பு அதிகமாக நெருக்கினாலும் இன்னும் கொஞ்சம்தான், நாங்கள் இளைப்பாறுவோம். துடிக்கும் இந்த இதயம், பற்றியெறியும் மூளையும் சீக்கிரத்தில் அமைதியாகிவிடும், குளிர்ந்துவிடும். இரவு சென்று விட்டது, பகல் தீவிரித்திருக்கிறது, மேகங்களற்ற காலை வருகிறது. இன்னும் கொஞ்சம்தான், நாங்கள் வருகிறோம். எங்களுடைய வெகுமதிக்காக, கிரீடத்திற்காக, வீட்டிற்காக. இன்னொரு வருடம் கூடவோ குறைவாகவோ நாங்கள் வனாந்தரத்தை கடந்து விட்டோம். உழைப்பை முடித்து விட்டோம். இளைப்பாறுதல் தொடங்கிவிட்டது. யுத்தம் செய்தாயிற்று, வெற்றி பெற்றாயிற்று. ஆமேன். இத்துடன் அறுப்பு வேலை எனும் 6வது அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து 7வது அத்தியாயமான சபையின் மீட்பும் உயர்த்தப்படுதலும் எனும் பாடத்தை பக்கம் 283 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.